நான் டாக்டர் சி பன்னீர்செல்வன். நான் வந்து மனநல மருத்துவர். சினேகா மனநல மையம் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் சவுத் பைபாஸ் ரோட்டில் திருநெல்வேலியில் வச்சுருக்கிறேன். ஸோ மனநோயை பற்றி நான் பேச போகிறேன். அந்த மனநோயில் மனசிதைவு நோய் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ மனசிதைவு நோய்னால் என்ன, அந்த நோய் வந்து எத்தனை பேர்னாலும் இந்த மனநோயில் பாதிக்கப்படுறாங்க, இந்த மனநோயுடைய அறிகுறிகள் என்ன, அதனுடைய சிகிச்சை முறைகள் என்ன, இந்த மனநோயில் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் வந்து பேச போகிறேன். ஸோ மனநோய் அதில் வந்து பல வகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் மனசிதைவு நோய். இந்த மனசிதைவு நோயில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனநோயில் வந்து இந்த மனசிதைவு நோய் வந்து 1000 ஒருத்தரால்னா 2 இந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மனசிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது பெரும்பாலும் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம். ஸோ இந்த நோய் வந்து எத்தனை வயசில் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெனரலாக ஒரு வந்து 90% மக்களுக்கு 10 50 இந்த மனநோய் வந்து வந்துடும், மனசிதைவு நோய் வந்துடும். அது அநேகமாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம், நம்ம ட்ரீட்மெண்ட் வர்றவங்கள பார்த்தோம் அப்படின்னா அநேகமாக வந்து ஒரு 80% மக்கள் வந்து இந்த 15 ஒரு 35-40 இந்த நோயில் இருப்பாங்க. இந்த மனசிதைவு நோயில் பாதிக்கப்பட்டுருவாங்க. மற்றபடி ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஈக்குவலாக வந்து இந்த மனசிதைவு நோய் வரும். ஸோ இதை வந்து இது இந்த மனசிதைவு நோய் வந்து எத்தனை பேர் பாதிக்கப்படும்னு பார்த்தோம். ரெண்டாவது இந்த மனசினுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம அடுத்த பார்ப்போம். இந்த மனசிதைவினுடைய அறிகுறிகளில் வந்து டாக்டர் கார்த்திக் துரைசாமி உங்களுக்கு வந்து விளக்கி சொல்லுவாங்க. வணக்கம், நான் டாக்டர் கார்த்திக் துரைசாமி, ஸ்னேகா மனநல மையத்தில் கன்சல்டன்ட் சைக்காட்ரிஸ்டாக இருக்கேன். டாக்டர் பன்னீர்செல்வன், இப்போ உங்ககிட்ட மனச்சிதைவு நோய் அல்லது ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லக்கூடிய நோய் பற்றி பேசினாங்க. இப்போ நான் உங்ககிட்ட என்ன பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதோட சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகள். இப்போ மனச்சிதைவு நோய் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக மனங்கிறது எண்ணம், செயல், அப்புறம் உங்கள் உணர்ச்சிகள், இது மூணும் சேர்ந்தது தான் மனம்னு சொல்கிறோம். இந்த மூணும் செதஞ்சு கிடக்கிறது தான் மனச்சிதைவு நோய் சொல்கிறோம். பொதுவாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் நடவடிக்கைகள் இருக்கணும், உங்கள் உணர்ச்சிகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஆனால் மனச்சிதைவு நோயில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எண்ணங்கள் மனசோட ஒத்து போகாது. சரியா, இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நல்லா படித்த ஒரு இன்ஜினியர் திடீர்னு வந்து என் மண்டைக்குள்ளே சிப் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு தெரியும் ஒரு சிப்பை வந்து அவ்வளோ ஈஸியாக உங்கள் மூளையிலையோ மண்டையிலையோ வைக்க முடியாது. ஆனாலும் அதை பொய்யின்னு தெரிஞ்சாலும் அதை உறுதியாக நம்புவார். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, அதீத சந்தேகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சந்தேகப்படுவாங்க. ரெண்டாவது, ஒரு உந்துதல் இல்லாமலேயே அவங்க வந்து தனக்கு ஏதோ நடக்குது. உதாரணத்துக்கு யாரோ பேசுவாங்க, யாருமே பேசாத நேரத்தில் கூட யாரோ எங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, அவங்கள பார்த்து இது செய் அது செய், இல்லை இதை செய்யாத, இல்லைன்னா நீ நல்லவன் இல்லை, அந்த மாதிரியான குரல்கள் அவங்களுக்கு கேட்கும். ஸோ அப்படி கேட்கும்போது அவங்களோட எமோஷன்ஸ் வந்து, அதாவது உணர்ச்சிகள் சொல்லக்கூடிய எமோஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கும். இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க வேறு ஏதோ இடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க உள்ளே வந்து அவங்க வேறொரு உலகத்தில் இந்த மாதிரியான குரல்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான அறிகுறி. இது இல்லாமல் தூக்கம், பசி, இதுலேயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அவங்க பொதுவாக தனிமையில் இருக்க விரும்புவாங்க. தனிமையில் பேசிக்கிறது, தனிமையில் சிரிக்கிறது, உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்தால் கூட அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி, அதில் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒதுங்கியே இருப்பாங்க. ஸோ சோஷியல் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம், சமூக நடவடிக்கைகள்லேருந்து ஒதுங்கி இருப்பாங்க. இது இந்த அறிகுறிகள் இருக்கலாம். இல்லைன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக சில, இதற்கு எதிர்மறையாக சில நேரங்களில் அதிதீத கோபம், அதிதீத வன்முறை அளவு கூட போகிற அளவுக்கு சில நேரங்களில் அறிகுறிகள் இருக்கும்.
இந்த நோய் மனசிதைவு நோய் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, மனங்கிறது எண்ணம் செயல் இதெல்லாம் சொன்னேன். இந்த எண்ணம் செயல் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரசாயன பொருள் நம்ம மூளையில் இருக்குது. அதுக்கு பேர் வந்து டோப்பமின் சொல்கிறோம். இந்த டோப்பமின் ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்லக்கூடிய மனசிதைவு நோயில் அதிகமாக சுரக்கும், அதிகமாகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குரல் கேட்குறீங்க, கேட்ட உடனே இந்த டோப்பமின் ஜாஸ்தியாகி மூளைக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும், நமக்கு ஒரு குரல் கேட்குது அப்படின்னு. ஆனால் இந்த மனசிதைவு நோயில் என்ன ஆகுன்னா, நீங்கள் எந்த குரலுமே கேட்காம மூளையில் இந்த ரசாயனம் சுரக்கும். அப்படின்னா என்ன ஆகுனா, மூளை வந்து ஏதோ கேட்குது அப்படின்னு நினச்சிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த நோயோட அடிப்படை காரணம். ஸோ இந்த டோப்பமின்ங்கிறது உடம்பில் இருக்கிற பல ரசாயன பொருள்கள் மாதிரி இதுவும் ஒன்று. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்சுலின் சொல்லுவோம், நம்ம இரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்சுலின்ங்கிற பொருள் நம்ம உடம்புல இருக்குது. அதே போல் நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொருள் டோப்பமின். ஸோ இது ஜாஸ்தியாக இருக்கும்போது மனசிதைவு நோய் ஏற்படுது. ஸோ எப்படி நம்ம சுகருக்கு ஒரு மருந்து கொடுத்து அதை லெவலில் குறைக்கிறோமோ, அதே போல் இதுக்கும் மருந்துகள் கொடுத்து இதோட அளவை குறைச்சிட முடியும். இதுதான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற வைத்தியம். சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பொதுவாக மருத்துவத்தில் நோய்களை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று ரத்த டெஸ்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஸ்கேன், அதுவும் இல்லைன்னா இசிஜி, இந்த மாதிரியான யூஸ் பண்ணி பண்ணுற சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறோம். இது எதுலேயுமே இந்த மனசிதைவு நோய்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இப்போ இருக்கிற இந்த வளர்ந்த அறிவியல் இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டில் கூட நம்ம இந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது பேஷண்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்க குடும்பத்தார் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறது வழியாக மட்டும்தான் நம்ம இந்த நோயை கண்டுபிடிக்க முடியும். இந்த மனசுதை நோயும் ஒரு நோய் தான். எப்படி நம்ம ப்ரெஷர் சுகருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த மனசுதை நோய்க்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, வந்து மருந்து மாத்திரைகள், அருமையான மருந்து மாத்திரைகள் இருக்குது. அது வந்து ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை கொடுக்கலாம். அது போக என்னென்னா சொட்டு மருந்து இருக்குது, சிலர் வந்து மருந்து மாத்திரை சாடமானன்றாங்க, அப்போ அவங்களுக்கும் சொட்டு மருந்து இருக்குது. இந்த சொட்டு மருந்தை நம்ம காஃபி, டீ, சாம்பார் சட்னி, இட்லி, தோசை அந்த மாதிரி கலக்கி கொடுக்கலாம். அது போக என்னென்னா இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த ஆன்டிசைக்காட்டிக் லாங் ஆக்டிங் இன்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்குது. இந்த இன்ஜெக்ஷனை நம்ம ஒரு டைம் போட்டோம்னா ஒரு மாதம் உடம்புல இருக்கும், அந்த மாதிரி பக்க விளைவு இல்லாத இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மூணையுமே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், அப்போ தான் நம்ம வந்து மனசுதை நோயை அழகாக கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். ஒரு சிலர் வந்து நம்ம மாத்திரை கொடுக்குறாங்க, நம்ம வந்து அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க, சொட்டு மருந்து கொடுக்குறாங்க, கேட்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மின்னதிர் சிகிச்சைன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது வந்து இசிடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இசிடிங்கிறது ஷாக் ட்ரீட்மெண்ட் கிடையாது, பட் இது வந்து மயக்க மருந்து கொடுத்து ஒரு அதிர்வை வந்து நம்ம வந்து நம்ம பிரெயினில் செலுத்துறதான் அந்த மின்னதிர் சிகிச்சை. இதுலேயும் நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுதை நோய்கள் உள்ளவங்க அழகாக செயல்படலாம். நம்ம வந்து இந்த மாதிரி மனசு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு, ஸ்கூல் பிள்ளைங்க வேலையை ஸ்கூலுக்கு போகலாம், வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸ் போகலாம், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நம்ம வீட்டில் இயல்பாக செயல் பண்ணலாம். இந்த மாதிரி பக்க விளைவு இல்லாத ட்ரீட்மெண்ட் தான் இப்போதைக்கு இருக்குது. பொதுமக்கள் மனசு நோயில் பாதிக்கப்படுறவங்க எல்லாமே என்ன செய்யணும், கட்டாயம் இந்த வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது வந்து மனசு நோய் குணப்படுத்தக்கூடிய வியாதி தான். இந்த மருந்து மாத்திரைகள் மட்டும், இசிடி மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் மற்ற சிகிச்சைகளும் நம்ம இருக்குது. அது நம்ம இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டலில் சேரவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறோம். அதை பற்றி நீங்கள் இப்போ ஃபர்தராக நீங்கள் பார்க்க போகிறீங்க. மனச்சிதைவு நோயோட ட்ரீட்மெண்ட் அல்லது வைத்திய முறைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். முதல்ல அதோட ட்ரீட்மெண்ட்டோட முதல் பகுதின்னு சொல்லக்கூடியது அதோட தீவிரமான சிம்டம்ஸ் அல்லது அறிகுறிகள்னு சொல்லக்கூடிய அதிதீத வன்முறை, அதிதீத கலாட்டா, இல்லைன்னா அதிதீத பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்ததுக்கப்புறமா ரெண்டாவது பகுதின்னு சொல்லக்கூடிய சைக்கோசோஷியல் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சைக்கோசோஷியல் மேனேஜ்மெண்ட்டுன்றது மறுபடியும் மனச்சிதைவு நோய் இருக்கிற பேஷண்ட்டுகளை மறுபடியும் அவங்களோட பழைய இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறை, அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது நடக்கிற இந்த இடம் நம்ம ஸ்னேகா மைண்ட் கேர் சென்டரோட ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். பல மாதங்களாக, சில வருஷங்களாக மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க
சில நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா சமுதாயத்தில் போய் மறுபடியும் அவங்களோட இயல்பு வாழ்க்கையை தொடங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை நம்ம எளிமைப்படுத்தி ஒரு முறையாக அவங்க சமுதாயத்தில் போய் மறுபடியும் அவங்களோட இயல்பு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உதவி செய்கிறது தான் இந்த ஸ்னேகா ரீஹாபிலிட்டேஷன் சென்டருங்கிறது. அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை நடவடிக்கைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் என்ன நடவடிக்கைகள்னால் அதை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று, மூளை மனச்சரிவு நோயால் பாதித்ததுனால சில விஷயங்களை மறந்துடும், சில விஷயங்களை கம்மியாக செய்யும் அதோடய வேலைகளை. அதை நம்ம மறுபடியும் பழக்கப்படுத்துறதுக்கு சில ட்ரைனிங், அதாவது காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம், சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள், நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது அவங்க மறுபடியும் சமுதாயத்தில் போய் வாழ்கிறதுக்காக. இப்போ நான் சில மூளையோட வேலைகள் சில மறந்துடும், சில பழகணும், சில இது கம்மியாகிடும்னு சொன்னேன். இப்போ அதில் முக்கியமான ஒரு மூளையோட வேலை மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்படுறது அப்படின்னா கவனம் அல்லது அட்டென்ஷன் சொல்லக்கூடிய அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இது ரெண்டையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சில எக்ஸசைஸ்களை இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக வர்ற செய்தித்தாள்களில் இருக்கிற ஏதாவது ஒரு எழுத்து, உதாரணமாக ப, க, ஆ, இந்த மூணு எழுத்தை நம்ம பேஷண்ட்கிட்ட சொல்லி அவங்க அதை மட்டும் அந்த பேப்பரில் இருக்கிறத குறிச்சிக்கிட்டே வருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு வட்டமிட்டு காட்டுறது, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு இன்னொரு வழி என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில தானியங்களை ஒன்றா கலந்து இதை பிரிக்க சொல்லுவோம். இதில் என்ன முக்கியத்துவம்னா, மூளையோட முக்கியமான ஒரு வேலையான அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன், இது ரெண்டுமே இந்த தானிய வகைகளை பிரிக்கும்போது அதோட உச்சத்தில் இருந்து செயல்படும். ஸோ இதை பண்ணுறப்ப மூளையோட அட்டென்ஷன் கூடும். இதை தான் அட்டென்ஷன் என்ஹான்சிங் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இது ஒரு வகை, இது கிரைன் சார்ட்டிங்னு சொல்லுவோம். இன்னும் சில மூளையோட வேலைகளை துரிதப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. அதில் இது ஒன்று, சில கை வேலைகள், இதே போல் இந்த மாதிரி கலர் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் ஒட்டுறது நம்ம பேஷண்ட்டுக்கு சொல்லித்தரோம். அதே போல் கலரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் வரைதல், கலர் பண்ணுறது, இது மாதிரியான சின்ன சின்ன செயல்கள்லாம் கூட மூளையோட வேலையை ரொம்ப அழகாக பெருக்கி கொடுக்கும். ஸோ இதனால் அவங்க மறுபடியும் சமுதாயத்தில் போய் இருக்கிறப்போ அவங்களோட மூளை ஒரு துரிதமாக வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சில எக்ஸசைஸ் எப்படின்னா, இது பின்னாடி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கவர் மேக்கிங், அப்புறம் அந்த கைவினைப் பொருட்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன கைவினைப் பொருட்கள் செஞ்சு அவங்கள இங்கேருந்து பழக்கணுன்னா அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இதையே ஒரு தொழிலாக எடுத்துகிட்டு பிற்காலத்தில் செஞ்சு அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம டாக்டர்ஸு, நம்ம நர்ஸஸ், அப்புறம் வந்து நம்மளுடைய கவுன்சிலர் நீங்கள்லாம் பேசி மனசு பற்றி அவங்களாம் விளக்கி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த மனநோய் வந்து மூட நம்பிக்கையால் ஏற்படுறதல்ல, இது வந்து ஒரு வியாதி தான், இதை நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லாயிரும். ஸ்கிசோஃப்ரெனியா பற்றின ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் வந்து நம்மகிட்ட ஃபோன் மூலமாகவோ அல்லனா இமெயில் மூலமாகவோ அல்லனா நீங்கள் வந்து டாக்டர் நேரில் கூட கேட்டுக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் வெப்சைட் இருக்குது, snehamayerkas.com அப்படின்ற வெப்சைட் இருக்குது, அதில் கூட நீங்கள் பார்த்து உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.